இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய லக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டங்கள் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி வந்து அச்சய லக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையை ஏன் நான் உருவாக்கினேன் அப்படின்னா, ஒரே மாதிரியான பலன் வரணும். அந்த பலன் வந்து யார் சொன்னாலும் வந்து அதே அந்த அமைப்பு வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து கணக்கு முறைகளை வந்து ஒரே மாதிரியே கொண்டாந்தேன். நான் பார்த்தாலும் சரி, டெல்லியில் ஒரு வந்து அச்சய லக்கண பத்ததி ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் ஒரு ஜாதகம் பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒரே கணக்கு முறைகளில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அதை வந்து இன்றைக்கி வந்து நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறாங்க ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில். ஒரு நண்பர் வர்றாங்க, அவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா, வெளிநாடு போகணும் அப்படின்னு கேள்வி இருக்குது அப்படின்னா, அதற்கான ஆசை அதற்கான கிரக அமைப்பு அவங்கள்ட்ட இருக்குது. சார், ஆசைப்படுறது எல்லாமே நடக்குமா அப்படின்னா, நடக்காது தான். ஆனால் அந்த ஆசைப்படுறதுக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான், அந்த கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் யோசிக்க முடியும், அந்த யோசிக்க முடியும், எண்ணங்கள் வந்து செயல்களாக மாற்ற முடியும். யாருக்கு வேணாலும் நமக்கு வந்து கிரகங்கள் வந்து ஆசைகளை வந்து உண்டு பண்ணும். அப்போ நான் வெளிநாடு போகலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணேன்னா, என்னுடைய கிரக அமைப்பு அங்கே வெளிநாடு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. சில பேருக்கு காலதாமதமாகும், ஒரு வருஷம் ஆகும், ஆறு மாதம் ஆகும், இல்லை வந்து உடனே கூட வெளிநாடு போகலாம். ஒருத்தர் சுற்றுலா போகலாம், வேலைக்காக போகலாம், இல்லை வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் மாரி ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு கூட போகலாம். என்னுடைய ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்பு இருந்தால்தான் அந்த எண்ணங்கள் என்னுடைய மனதில் தோன்றும் அப்படிங்கிறத உண்மை. இதை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆனால் வந்து நிறைய ஒரு நாளைக்கு நம்ம பார்த்திங்கன்னா 60,000 எண்ணங்கள் வந்து நம்மளுடைய மனதில் வந்து தோன்றி மறையுது அப்படின்னு அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அவ்வளோ விஷயம் நடக்குமா அப்படின்னு நடக்காது. ஒரு சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் வந்து அந்த எண்ணங்கள் வந்து செயல்களாக மாறும். அதை வந்து நம்ம உணரணும். என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, என்னுடைய கிரகமைப்பு அங்கே ரெடியாக இருக்குது. அப்போ எந்த நாடு போகணும், எப்படி போகணும், எவ்வளோ தூரம் பயணிக்கணும், எவ்வளோ தூரம் நல்லா இருக்கும், அங்கே எவ்வளோ வருமானம் வரும், வருமானம் வராதா, நல்லா இருக்குமா, அந்த வேலையை வந்து யோகமாக அமையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கிரகமைப்பு, நம்மளுடைய ஜாதகமைப்பு. இன்றைக்கி வந்து நரசிம்மன் அப்படிங்கிறவர் வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார், நான் வெளிநாடு செல்ல முடியுமா? கண்டிப்பாக வந்து அவர் வந்து அதை பற்றியான நிகழ்வு வந்து அவருடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம், அவருடைய கேள்வி கரெக்டாக அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எப்பயுமே வந்து ஜென்ம லக்கணத்திலேருந்து ஏஎல்பி வந்து நாலாவது லக்கணமாக போகும்போது அவர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்பார், வெளியூர் சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது ஒரு கேள்வி கேட்பார். ஒரு நண்பர் வந்து வெளிநாடு போகிறத பற்றி கேள்வி கேட்பாங்க. அப்போ இவருடைய லக்கணம் வந்து ஜனன லக்கணம் அப்படிங்கிறது கும்ப லக்கணம். இந்த கும்ப லக்கணத்தில் யார் இருந்தாலும் சரி, இந்த கும்ப லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் வந்து ஊர் சுற்றுதல் அல்லது திரிதல், அதாவது எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி இவருடைய ஏஎல்பி லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப லக்கணம். அப்போ இந்த ரிஷப லக்கணம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக உட்கார வைக்க போகுது. அப்போ இவருக்கு ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு யோகம் உண்டு. ஏன்னா அங்கே சுக்கரன், அந்த லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன் வந்து பலமாக அமைதா அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக அந்த சுக்கரன் வந்து 1-6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 இருக்குது. அப்போ அவருடைய எண்ணங்கள் வந்து லாபமாக மகிழ்ச்சியாக யோகமாக மாறக்கூடிய அமைப்பெலாம் இருக்குது. எப்பயுமே ஒரு கிரகம் வந்து ஏஎல்பி ரூல் படி, அச்சய லக்கண பத்ததி ஏஎல்பி அசாலியின்படி ஒரு லக்னாதிபதி 11 இருந்துச்சு அப்படின்னா அவருடைய கேள்விகள் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் பதிலாக வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் வெளிநாடு போகலாமா? வெளிநாடு போகலாம். அப்போ அவருடைய நட்சத்திர புள்ளியும் பார்த்துக்குவோம். ஏன் அப்படின்னா இந்த லக்கண புள்ளிங்கிறது 11 இருக்குது. நட்சத்திர புள்ளி ரோஹிணி நட்சத்திரம். அந்த சந்திரன் எங்கே இருக்குது அப்படின்னா, சந்திரன் அப்படின்னாலே நீர்க்கிரகம், வெளிநாடு செல்லுது. அப்போ சுற்றுலா என்பது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன், வெளிநாடு செல்வது என்பது வந்து சந்திரன். இரண்டு கிரகங்களுமே அவர் வெளிநாட்டு அமைப்பை காமிக்குது. கண்டிப்பாக அவர் வெளிநாடு போகலாமா? போகலாம். இப்போ சந்திரன் எங்கே இருக்குது? ஏஎல்பி வந்து ரிஷபத்துக்கு 3 சந்திரன் இருக்குது, கடகராசியில் சந்திரன் இருக்குது. அவருடைய முயற்சிகள் பலிதமாகவும் ஆகும், முயற்சிகள் வெற்றியாகவும் ஆகும். எப்போயிலேருந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 30 நவம்பர் 2021 ஸ்டார்ட் ஆகிட்டு, அதுலேருந்து 4 வருஷம் 5 மாதம் 10 நாளைக்கு அவருக்கு வந்து
வெளிநாடு சம்பந்தப்பட்டது ஒரு யோகமான ஒரு காலம் உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ 2021 நவம்பர்லேருந்து அவருக்கு அந்த கிரகங்கள் அவர்களுக்கு யோகமாக மாறுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ சந்திரனும் சுக்கரனும் எப்போ வந்தாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்டது சுற்றுலானாலும் போவாங்க, இல்லைன்னா ஒரு பயணம். எப்படின்னா நான் ஊர்லேருந்து வெளியூர் போகிறேன், நான் வந்து சென்னைக்கு போகிறேன், இல்லை டெல்லி போகிறேன், கல்கத்தா போகிறேன், மும்பை போகிறேன், இப்படி வெளி மாநிலங்களுக்கு வெளி இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அது எந்த பகுதி எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நம்ம கிரகங்களை வச்சு நம்ம சொல்ல முடியும். மேலோட்டமாக வந்து அந்த சுக்கரன் அப்படின்னாலே பயணம் சம்மந்தப்படும், சந்திரன் என்றாலும் பயணம் சம்மந்தப்படும். இரண்டு கிரகங்களும் இவருக்கு வந்து பலமாக அமைகிறது தொட்டு இவருக்கு வந்து 1, 5, 9 இவர் தொடர்பு இருக்க தொட்டு இவருக்கு வந்து எளிமையாகவே அதை வந்து முயற்சி பண்ணால் கிடைக்கும். சார் ஏன் சார் கடந்த வந்து 4 வருஷமாக 3 வருஷமாக போக முடியலை? சரி, 3 வருஷம் இவருடைய முயற்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து அதாவது படிப்பு சம்மந்தப்பட்டதாலையும் சரி, அல்லது வந்து நம்ம படிப்பு சம்மந்தப்பட்டதில் பேப்பர் அதாவது என்னென்னா சர்டிஃபிகேட் வராமல் இருந்திருக்கலாம், சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்டது காலதாமதமாக இருக்கலாம். அதோட்டு வந்து இப்போ தான் அதுக்கான நேரம் வருது. ஏன்னா இதற்கு முன்னாடி வயது பார்த்திங்கன்னா 22 வயது தான் முடிஞ்சிருக்கப்போ, அப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர், இப்போ தான் படித்து முடிஞ்சிருக்காரு, இப்போ வெளிநாடு போகலாமா வெளிநாடு போகலாம். அதுதான் நம்ம வயதுக்கு ஏற்ப நம்மளுடைய பலாபலங்கள் மாறும் அப்படிங்கிறது தான் அச்சையிலக்கான பத்ததி. 30 வயசில் சுக்கரதாசன் நடந்தால் சந்தோஷமாக ஆடுவார், 80 வயசில் சுக்கரதாசன் நடந்துச்சு அப்படின்னா அவர் சந்தோஷமானங்கிறது என்ன அப்படின்னா, நல்ல ஹாஸ்பிட்டல் போகிறது, நல்ல மருத்துவ மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்றது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது, இதுதான் அவருக்கு சுகமாக மாறும். அப்போ இடத்திற்கு தகுந்தார் போல், இடத்திற்கு தகுந்தார் போல் அவருடைய வாழ்க்கை நிலை மாறும் அப்படிங்கிறது போல், நம்மளுடைய வயதுக்கு தகுந்தார் போல், 30 வயசுலேயும் சுக்கரதாசை தான், அதே 80 வயசுலேயும் சுக்கரதாசை தான். ஆனால் வந்து 30 வயசில் சுக்கரதசை அப்படின்னா அவர் சந்தோஷமாக ஸ்வீட்டை சாப்பிடுவார், அது 80 வயசில் சுக்கரதசைனா அதை ஸ்வீட்டை சாப்பிட முடியாத சூழ்நிலை அவருக்கு உருவாகும். ஸ்வீட்டை சாப்பிட முடியும், எண்ணங்கள் இருக்குமே தவிர சாப்பிட முடியாது. இதுதான் நம்ம வாழ்க்கையோட பயணம். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வயது மாற மாற நம்மளுடைய லக்கணம் மாறும். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய 4 வருஷம் 5 மாதம் 2021 நவம்பருக்கு பிறகு அவருடைய அதிர்ஷ்டமான யோகமான நேரம் அப்படிங்கிறது தான் நம்ம லட்சிய இலக்கண பத்ததியில் சொல்கிறோம். சரி, இதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா, இவர் மெனக்கட்டாலும் சரி, இவர் முயற்சி பண்ணாலும் சரி, முயற்சி பண்ணலனாலும் சரி, இவருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் உண்டு. கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும். இவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, திருச்சி திருவானைக்காவல் தாய் பராசக்தி வந்து அகிலாண்டேஸ்வரியை வணங்குறது வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு யோக நிலையை உருவாக்கும். கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும். எல்லாமல்ல இறைவன் எம்பெருமான் முருகன் வந்து எப்போதும் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.